ஃப்ரூட் கேசரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நார்மலாக கேசரியில் வந்து கம்மியாக தான் இது இருக்கும் அந்த முந்திரிலாம், பட் இவங்களோட இதை பாருங்கள். இப்போ இன்னொரு முக்கியமான இது என்னன்னா, எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சந்தேகம் வந்து அந்த பாயிங்க மட்டும் பிரியாணி எப்படி அந்த டேஸ்ட்டாக செய்கிறாங்க, அது என்னதான் நம்ம செஞ்சாலும் வந்து அந்த டேஸ்ட் வந்து வரமாட்டேங்குது இல்லையா, அந்த ரகசியம் என்னன்னு அவர்கிட்ட கேட்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலா கண்ணன் பிளாக். இன்றைக்கி வந்து நான் ஒரு முக்கியமான இடத்துல வந்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. வழக்கமாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து சமைச்சதை சாப்பிட்ருக்கோம், பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங் ரிசப்ஷனில் 2500 பேருக்கு வந்து பிரியாணி வந்து சமைச்சிட்ருக்காங்க. அதை எப்படி சமைக்கிறாங்க, இங்கே ஸ்பாட்லேயே வந்து அந்த பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்ற டேஸ்டெல்லாம் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்ல போகிறேன். ஸோ இந்த கேட்டரிங் சர்வீஸ் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா 7-star ரியான் கேட்டரிங் சர்வீஸ் தான் இந்த கேட்டரிங் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2500 பேருக்கு வந்து 11 டபராவில் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ நம்ம அந்த குக்கிங்கை தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்ம வந்து குக்கிங்கை பார்க்கலாம், எப்படி வந்து செய்கிறாங்க, என்னெல்லாம் போடுறாங்க. அதுவும் வந்து செய்கிறது பார்த்திங்கன்னா வந்து பாய் தான் செய்கிறாரு. ஸோ பாய் வீட்டு பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஸ்பாட்லேயே வந்து டேஸ்ட் பார்க்கலாம். குறிப்பாக இவ்வளோ பிரம்மாண்டமாக செய்கிறது அப்படின்றது எப்படி அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காஸ்ட்யூம் ஸ்பான்சர் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எனக்கு வந்து ஸ்வப்திக் ஃபேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஷாப் வந்து வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்குது. ஸோ இவங்ககிட்ட இப்போ நான் போட்டிருக்கேன் இந்த சுடிதாரே வந்து 650 வந்து தச்சு அந்த ரெடிமேட் சுடிதாரே கிடைக்குது. ஸோ பெஸ்ட் குவாலிட்டி, அதுக்கப்புறம் சீப்பஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது. அண்ட் குர்த்திஸ் சாரீஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. ஸோ இந்த அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நானும் வந்து இந்த பிரியாணி செய்கிறதுல ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு கிண்டி விட போகிறேன். இப்போ வந்து மசாலா போடுறாங்க. அப்பா அந்த கரண்டியை தூக்கவே முடியல, இவங்கெல்லாம் எப்படி எடுத்து செய்கிறாங்க தெரியல. ஸோ அப்படியே சிக்கன் பீஸ் எல்லாமே வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாக வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். பிரியாணிக்கு எல்லாமே லெக் பீஸ் அந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே விறகடுப்பு சமையல் தான் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அதுதான் அந்த பிரியாணிக்கு வந்து டேஸ்ட் வரும். இப்போது இதில் வந்து மசாலாலாம் போட்டாங்க, இன்னும் வந்து ரைஸ் மட்டும்தான் போடுறது பாக்கின்னு நினைக்கிறேன்.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து தம் பண்ணி எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக வந்து அந்த நெய் வந்து ஊற்றுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே மேலாக வந்து கிண்டி விடுறாங்க. செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பிரியாணி. நானும் வந்து பிரியாணிக்கு வந்து நெய் ஊற்றுறேன். நம்ம இப்போ பிரியாணி செய்கிறத வெளியே பார்த்தோம் இல்லையா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 65 வந்து இவங்க வந்து அந்த மசாலா போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் பாருங்கள் எவ்வளோ பெரிய குண்டால் வந்து எப்படி அந்த மசாலா போட்டு அதை வந்து கலரி விடுறாங்க அப்படின்ட்டு. நம்ம வந்து பிரியாணி பார்த்துட்டோம், 65 ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது, அதை பார்த்துட்டோம். ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா கேசரி, ஃப்ரூட் கேசரி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இந்த ஃப்ரூட் கேசரி பார்க்கும் பொழுதே அப்படியே வந்து எப்படி இருக்குது பாருங்கள், பயங்கரமாக க்ரீன் கலர் கிரேப்ஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த விதையெல்லாம் போட்டு செம்ம பார்க்கும் பொழுதே கலர்ஃபுல்லாக வந்து செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த வெட்டிங்க்கு வந்து வந்தோம் இல்லையா, இங்கே எப்படி குக் பண்ணுறாங்கன்றது பார்க்குறதுக்கு. இது வந்து ரியான் 7-star பிரியாணி கேட்ரிங், அந்த இடத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ அதோட ஓனர் இருக்காங்க இவங்க வந்து. இப்போது இங்கே வந்து 2500 பேருக்கு வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, எவ்வளோ அரிசி போடுறாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. அதெல்லாம் அவர்கிட்டயே கேட்கலாம் நம்ம. இப்போ நீங்கள் சொன்ன வரையும் 2500 பேருக்கு வந்து குக் பண்ணுறீங்க. 2500 பேருக்கு வந்து குக் பண்ணுறது அப்படின்னா அப்போ எவ்வளோ அரிசி, எவ்வளோ கறி போடுவீங்க, எத்தனை மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லுங்கள். 360 கிலோ போட்டிருக்கோம் மொத்தம் டோட்டலாக. கறி வந்து 500 கிலோ போட்டிருக்கோம். 65 வந்து 300 கிலோ போட்டிருக்கோம். 65 ஆனியன் பச்சடி, கத்திரிக்காய், ரைத்தா. நீங்கள் வந்து இப்போது இந்த 2500 பேர் தவிர நீங்கள் இன்னும் எவ்வளோ பேருக்கு வந்து நீங்கள் கேட்ரிங்லாம் பண்ணுறீங்க? நான் லாஸ்ட் வீக் ஒரு 3000 கிலோ வரைக்கும் பண்ணியிருக்கோம். நம்ம எவ்வளோ நம்ம எங்கேயும் ஆர்டர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம். நம்ம வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, என்ன வெரைட்டி இருந்தாலும் சரி, 65 வெரைட்டி மட்டனில், சிக்கனில், என்ன வெரைட்டி இருந்தாலும் நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான இது என்னென்னா, எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சந்தேகம் வந்து அந்த பாய்ங்க மட்டும் பிரியாணி எப்படி அந்த டேஸ்ட்டாக செய்கிறாங்க, அது என்ன தான் நம்ம செஞ்சாலும் வந்து அந்த டேஸ்ட் வந்து வரமாட்டேங்குது இல்லையா, அந்த ரகசியம் என்னென்னு அவர்கிட்ட கேட்கலாம். நீங்கள் மட்டும் எப்படி வந்து அந்த பிரியாணி வந்து அந்த டேஸ்ட் வருது, அது ஏதாவது ரகசியம் இருக்கா சொல்லுங்கள். ரகசியம்லாம் இல்லை மேடம், அந்த மசாலா அது நம்ம வந்து அந்த ஃபுட்டு வந்து நம்மளுக்கு தெரியும், மசாலா இப்படி தான் கொதிக்கணும், இப்போ இவ்வளோதான் எண்ணெய் போடணும், இவ்வளோ தான் அந்த தக்காளி வெங்காயம் போடணும், இவ்வளோ. கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த விறகு அடுப்பில் வந்து இவ்வளோ பேருக்கு செய்கிறது அப்படின்றது வந்து விறகு அடுப்புலேயே வந்து செஞ்சுருக்காங்க. காலையில் 9 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அவரோட ரகசியம் என்னன்னு சொல்லியிருக்காங்க, அந்த அளவு தான் நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த அளவு அப்படின்றது, உப்பு காரம் அதெல்லாம் போடுறது தான் வந்து எங்களோட ரகசியமே அப்படின்னு இருக்காங்க. இப்போ இவங்களோட கேட்டரிங் சர்வீஸ் நீங்கள் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இவங்களோட கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே கொடுக்குறேன். பிரியாணி செய்யணும் அப்படின்னு நீங்கள் வந்து அது குறிப்பாக பாய்ங்க தான் பிரியாணி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ ஜாகிர் ஹுசைன் பாய் வந்து பிரியாணி செஞ்சதை பார்த்தோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் எடுத்துக்கோங்க.
இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனில் ரியான் செவன் ஸ்டார் கேட்ரிங் சர்வீஸில் அவங்க பிரியாணி வந்து எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்றத வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலன்னா எப்படி இந்த ஸ்பாட்லேயே வந்து அங்கே குக்கிங் பண்ணிகிட்ருக்கும் பொழுதே நமக்கு வந்து முடிஞ்ச உடனே ஒரு இலை போட்டு நமக்காக வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து எல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலாம். அது பாருங்கள், கேசரி வந்து ஃப்ரூட் கேசரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நார்மலாக கேசரியில் வந்து கம்மியாக தான் இது இருக்கும் அந்த முந்திரிலாம், பட் இவங்களோட இதை பாருங்கள், முந்திரி தான் வந்து நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் கிரேப்ஸ் வந்து நிறைய போட்டுட்டு அந்த விதையெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ இந்த கேசரி ஃப்ரூட் கேசரி எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிடலாம். வாவ், செம்ம சூப்பருங்க. ஃபுல்லாக வந்து முந்திரி தான் வாயில் ஃபுல்லாக தட்டுப்படுது. ரவையை வந்து நல்லா கம்மி பண்ணிவிட்டு முந்திரி வந்து நிறைய போட்டுட்டு அந்த கிரேப்ஸ் வந்து நிறைய போட்டிருக்காங்க. ப்ளஸ் அந்த வெள்ளரி விதை சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நிறைய போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தட்டுப்படுது. எவ்வளோ முந்திரி இருக்குது பாருங்கள். அப்பாடி, கேசரி வைக்கவே மனசில்ல, சூப்பராக இருக்குது. இந்த நெய்யோட இதெல்லாம் பாருங்கள், அப்படியே வடியுது. நெய்யெல்லாம் அப்படியே இந்த வாழை இலையில் வந்து வழுக்கிட்டு போகிற மாதிரி வச்சுருக்காங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கேசரி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம ஜாஹிர் ஹுசைன் பாய் கிட்ட வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் கொடுக்கணுன்னா இந்த கேசரியை வந்து மெயினாக ஆர்டர் கொடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து 65 வந்து செஞ்சாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஸோ இந்த 65 வந்து எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நல்லா சாஃப்டா முறு முறுன்னு, அவர் நீங்கள் பேட்டிகிட்டே பார்த்துருப்பீங்க இல்லையா, அவங்க போடுற அந்த இது எல்லாமே வந்து அந்த உப்பு காரம் அளவெல்லாம் வந்து கரெக்டாக போடுவோம், அதுதான் எங்களோட டேஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ அந்த 65 தான் அந்த அளவு வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க. அவ்வளோ முறு முறுன்னு சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது 65. அடுத்து பிரியாணிக்குள்ளே போகலன்னா எப்படி, அதுக்கு தானே வந்தது. ஸோ சிக்கன் பிரியாணி எல்லாமே வந்து லெக் பீஸாகவே போட்டாங்க, நீங்கள் அந்த கறியெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ பிரியாணியில் வந்து துண்டு துண்டு பீஸ் இல்லாமல் எல்லாமே நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டு ஐஸ் எல்லாம் நல்லா பல பலன்றது பார்க்கும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். மசாலா வந்து தக்காளி வெங்காயம்லாம் வந்து அந்த அளவுக்கு இல்லாமல் மசாலா வந்து எல்லாமே ரைஸில் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த பிரியாணியில் அந்த அளவுக்கு அந்த மசாலா திட்டு திட்டாக இல்லாமல் ரைஸ் எல்லாம் அப்படியே நல்லா உதிரி உதிரியாக எல்லாம் கலந்துருக்கு பாருங்கள். நீங்கள் செய்யும் பொழுதே பார்த்துருப்பீங்க. ஓ சிக்கன் பாருங்கள், வாவ், சிக்கன்லாம் அந்த மசாலாலாம் நல்லா ஒட்டியிருக்கு. அவங்க அந்த பாய் விட்டு அந்த ரகசியம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த உப்பு காரம் அதெல்லாம் வந்து அளவாக போட்டிருக்காங்க. மற்றபடி பிரியாணி வந்து சூப்பர். உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு மேரேஜ் எதுக்காக செய்யணுன்னா நீங்கள் அவரோட காண்டாக்ட் எடுத்துக்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். உங்கள் கண் முன்னாடியே வந்து செஞ்சாங்க. இது வந்து 2500 பீப்புளுக்கு வந்து பிரியாணி செஞ்சுருக்காங்க. இந்த தவிர அதிகமாக நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலுமே அவங்க வந்து செய்வாங்க. இந்த ஃப்ரூட் கேசரி ஐ லவ் இட், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மனசில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கல்யாண வீட்டில் வந்து வெட்டிங் பிரியாணி எப்படி செய்கிறாங்க 2500 பேருக்கு அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபுட்டிங் வீடியோ வந்து பார்த்தோம். ஸோ ஃபுட் எப்படி செய்கிறாங்க, இந்த ஃபுட் எப்படி இருந்தது பிரியாணி அப்படின்றதையும் ஸ்பாட்லேயே வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு சொல்லி உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் காண்டாக்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம மறுபடியும் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் வீடியோஸ், ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டுருக்கு.